என்னடா சக்தி வேலை சப் இன்ஸ்பெக்டர் என்ன யாருன்னு தெரியுதா? கட்சியில எல்லாரும் அடிப்படை உறுப்பினராகி படி படி ஏன் முன்னுக்கு வருவாங்க. ஆனா படி தாண்டி முன்னுக்கு வந்திருக்கேன் புரியும் நினைக்கிறேன். நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிக்காரங்களும் அசெம்பிளிக்கு அப்புறம் அசெம்பிள் ஆகிற ஒரே இடம் நம்ம வீடு தான். அன்னைக்கு சைதாப்பேட்டை கக்கூஸ் முன்னால கஞ்சா வித்தவ, இன்னைக்கு சட்டசபையில சுகாதாரத்துறை அமைச்சர், எனக்கு பதவி பிரமாணம் பண்றதுக்கு கவர்னரே வெயிட்டிங். உனக்கும் எனக்கும் இருக்கிற பழைய கணக்கு தீக்கிறதுக்காக தான் அதே பழைய புடவை கட்டிட்டு உட்கார்ந்திருக்கேன்டா. டேய், அன்னைக்கு நான் கஞ்சா விற்கும் போது பெரிய பருப்பு ஆபீசர் மாதிரி என்ன அரெஸ்ட் பண்ணல. அப்ப நான் உன் கால் பிடிச்சு கதறி எழுது மாதிரி இப்ப நீ ஏன் கால் பிடிச்சு கதறி எழுது? உன் காக்கி சட்டையை காப்பாத்துக்கோ. கால வில்ரா. ஏய், உன் பழைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. நீ ஒரு கிரிமினல், எம்எல்ஏ ஆகிறது கூட லாயக் இல்லாதவன், கோர்ட்ல ரிட் போட்டு உன்ன ரிவேட் அடிக்காம விட மாட்டேன். கால்ல விழுடா. என் உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. என்னடா சொன்ன? வரைக்கும் காலில் விழமாட்டேன்னு சொன்னான். செத்த உடனே விழுந்துட்டா. எப்படியோ காலில் விழுந்தா சரி. டேய், வேற செல்ல கொடுங்கடா, பதவி பிரமாணத்துக்கு டைம் ஆயிடுச்சு. விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணுங்கிறதுக்காக எங்க காலேஜ் நடத்துற இந்த புகை ஒழிப்பு தினத்துல சுகாதாரத்துறை அமைச்சரான நீங்களே வந்து பங்கெடுத்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. வெல்கம் மேடம். சிகரெட் பீடி கஞ்சானா மேடம்க்கு அவ்வளவு பிடிக்கும். டாய், ஒழிக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும்னு சொல்ல வந்தேன். இப்போதான் மதுரைக்கு போய் மது ஒழிப்பு பத்தி பேசிட்டு வந்திருக்கேன். இங்க புகை ஒழிப்பு பத்தி பேச போறேன். இத முடிச்சிட்டு ராத்திரி விருதுநகர் போய் அங்க விபச்சார ஒழிப்பு பத்தி பிரச்சாரம் பண்ணுவோம். பொது சேவைனா மேடம்க்கு அவ்வளவு இஷ்டம். பாருங்க, பாடியே தேஞ்சு போச்சு. மேடம் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் ஸ்டேஜுக்கு வருவாங்க. ஆமா, ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? வாங்க வாங்க மேடம். என்னடி இது, மினிஸ்டர் 10 நிமிஷத்துல வந்துருவாங்கன்னு சொன்னாங்க, ரெஸ்ட் ரூம் போய் அரை மணி நேரம் ஆச்சு, ஃபங்க்ஷனுக்கு வேற லேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப என்ன பண்ற? என்னடி இவ புகை ஒழிப்ப பத்தி பேச வந்துட்டு குப்பு குப்பு இழுத்து தள்ளுறா. அந்த கேமரா கூட உடல் மண்ணுக்கு உயிர் சைதைக்கு. இப்படித்தான் இந்த சிகரெட்டை பிடிக்கிறார்களோ, நினைத்தாலே வாய் குமட்டிக்கிறது, வாந்தியே வருகிறது. சாப்பாட்டில் யாராவது விஷத்தை கலந்து சாப்பிடுவார்களா? அல்லது பாலில் தான் ஆசிடை ஊற்றி குடிப்பார்களா? அதையெல்லாம் விட கொடுமையானது, கோரமானது சிகரெட் பிடிப்பது. புகைப்பிடிப்பவர்களை பிடித்து அவர்களின் நாக்கை வெட்ட வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் தான் இந்த நாடு உருப்படும். லட்சுமி சொன்ன கேளு. வேண்டாண்டி, பெரிய எடுத்து விவகாரண்டி. பேசாம இருக்கீங்களா? இவ்வளவு சும்மா விடக்கூடாது. இந்த போட்டோஸ் எல்லாம் இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்லயே போட்டு அவ்வளவு நார் அடிச்சு மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து தூக்காம விட மாட்டேன். சாயங்காலம் பத்திரிகையில இந்த போட்டோ எல்லாம் வரணும் நீ ஆசைப்பட்ட, ஆனா உன்னை நான் டிராவலர்ஸ் பங்களாக்கு வர வச்சுட்ட பாத்தியா? அந்த பத்திரிகையே நான் பண்ண கொடுத்துதான் நடக்குது. ஏண்டி
பள்ளி கூடத்துக்கு போனோமா, படிச்சோமா, பரீட்சை எழுதினோமா, பாஸ் ஆனோமா, பக்காவா ஒரு பையனை பார்த்த கழுத்து நீட்டினோமான்னு இல்லாம பாலிடிக்ஸ்ல ஏண்டி மூக்க நீட்டுற? ஹே, நான் தம் அடிச்சது மட்டும் தானே நீ பாத்திருக்க? ஊரை வச்ச பட்டு சாராயத்தை ஊர்தான் என்னக்கி அடிச்சிருக்கேன். கண்ணு சொருகிற வரைக்கும் கஞ்சாவும் இழுத்திருக்கேன். கண்ட கண்ட இடத்துல வேணாம் விட்டு, சின்ன பொண்ணுல கெட்டு போயிடுவேன். ஏனா நீ காலேஜ், ஆனா நான் ட்ரைனேஜ். டேய் கர்வாயா, குட்டி எப்படிடா இருக்கா? ஜம்முன கொடைக்கானல் வேறுக்க மாதிரி ஃப்ரெஷ்ஷா இருக்க இல்ல? இப்போ நீ என்ன பண்ற தெரியுமா? கட்டி பூடி கட்டி பூடிடா கர்வாயா, கண்டபடி கட்டி பூடிடா. அக்கா ஆஃபர் கிடைக்கும் போ, சொக்காவது அனுபவிடா ஒக்கா மொக்கா. பயப்படாத, உன்னை யாரும் ரேப்பா எல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பழசு. என்னை எதுக்குறவங்க யாரா இருந்தாலும் என் காலில் விழ வைக்கிற தாண்டி என் பழக்கம். வாழ்க்கையில என்னைக்காவது உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கும்ல, அன்னைக்கு தாண்டி இந்த போட்டோவுக்கு வேலை. அது வரைக்கும் இதை நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு நிமிஷமும் நீ துடிக்கணும். பிடிச்சு கொல்லுங்கடா. கட்டி பூடி கட்டி பூடிடா பாட்டா பாடுறா. ஏய், உங்க எல்லாருக்கும் ஒரு அருமையான சான்ஸ். எத்தனை நாள் உங்க அக்கா கிட்ட நின்னு கீழையும் மேலையும் பார்த்து சொல்லுவிட்டு கனவுல இவங்களை நினைச்சு கை நீட்டி சம்பளம் வாங்குற முதலாளியமானு கம்மன் வந்துருப்பீங்க. உங்க கனவு நினைவா போதுடா, கட்டி பூடி போ. என்னடா வேணாங்க, நான் போய் அக்கா எப்படி ஆஃபர் கிடைக்கும் போது சொக்காவது கட்டி போடுறாங்க ஒக்க மக்கா. ஏண்டி அரசியலுக்கு வந்தமா, அமைச்சரானமா, அசம்பிளிக்கு போனோமா, அறிக்கை விட்டமா, அஞ்சு அஞ்சு அப்புறம் ஒரு அமெரிக்க தொழிலதிபரை பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆனமான்னு இல்லாம இப்படி எரும மாடு மாதிரி ஒரு சின்ன பொண்ணு வாழ்க்கையில விளையாடுறிய, கேவலமா இல்ல உனக்கு?
இப்ப இந்த கேமராக்கு வேலை இல்லை. மறுபடியும் எலெக்ஷன் ஒண்ணு வரும்ல, அதுல நீ நிப்பல்ல. அப்போ இதுல இருக்கிற போட்டோ எடுத்து போஸ்டர் போட்டு தமிழ்நாடு முழுக்க ஒரு செவரு விடாம ஒட்டுவேன். அதை பார்த்து மாதர் சங்கம் பொங்கும், எதிர்கட்சி நொங்கும், அரசியல் வாழ்க்கை மங்கும். ஏய், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு பொம்பளை மிரட்டுறாலும் கேவலமான ஆம்பளை நான் இல்லடி. குடி, இதுக்கு பேர் தான் தமிழ்ல சொன்னா அதிரடி, இங்கிலீஷ்ல சொன்னா அட்டாக்.